தொடர்ந்து இந்த மாலை நேரத்துல நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 132வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டையின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு போர்த்தனை பண்ணினான். இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீர்வீராக. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்க கேட்கலாம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இங்கே அவர் வாக்கு கொடுக்கிறத இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அங்கே தாவீதுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதாக இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், அல்லது நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருக்கள், பொல்லாத மக்களுடைய காரியங்களை கத்த அதனுடைய கிரியைகளை எல்லாம் அழித்து அந்த போராட்டங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த சத்ருவின் கிரியைக்கு மேலாக அவர் கொடியேற்றி அவர்களை வெட்கப்படுத்தி, ஆனால் கத்துடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு நியமித்து இருக்கிற பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் சத்துருக்களுக்கு நான் சத்ருவாயும் பின் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அவர் வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி பரிபூரணமாய் நாம் செய்யும் போது, அல்லது கர்த்தருக்குள்ளே நாம் இருக்கும் போது, தாவீதை போல நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் நாம் மாறும் பொழுது அவருடைய வார்த்தை கேட்டு அவருடைய சொல்வதையெல்லாம் நாம் செய்யும் போது கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய சத்துருக்களுக்கு அவரே சத்துருவாய் இருக்கிறார், நம்முடைய விரோதிக்கு அவரே விரோதியாய் இருந்து அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரீடத்தை அவர் பூக்க செய்வார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மாலை நேரத்துல ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களாக இருக்கலாம்,
அல்லது பொல்லாத மக்கள் மூலமாக பிசாசு நமக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் போராட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் அதனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனுடைய கிரியைகளை அழித்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரீடத்தை சூட விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதம் ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த சங்கீதத்தை அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் திருச்சபைக்காக, நமக்காக. ஒருவேளை அந்த நாட்களிலே அவர்கள் யூதர்கள் மக்கள் தங்களுடைய தேசத்திற்காக, தங்களுடைய தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்துல அவர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ சமூகத்துல அங்கு அவர்கள் எழுதின அந்த சங்கீதம், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த சங்கீதத்தை நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் வாசிக்கலாம். ஒருவேளை இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அது தாவீதை பற்றிய சங்கீதமாக இருக்கிறது போல இருந்தாலும், அந்த சங்கீதம் அது கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு முன்னடையாளமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவினால் வருகிற ஒரு புதிய சந்ததிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் வாசிக்க கேட்கலாம். 132 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். ஆமே. வேத பகுதி சொல்கிறது நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டோம். ஒருவேளை தாவீதனுடைய ஊர் எப்ராத்தா, பெத்லகேம் என்ற ஒரு ஊர். ஆனால் இந்த வேத பகுதி சொல்கிறது நாம் வனத்திலே, அதனுடைய வனத்திலே, வனத்தின் வழிகளிலே அதை கண்டோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதனுடைய வாழ்க்கையில வனத்தின் வழிகளிலே ஒருவேளை அங்கே ஒன்று பார்க்கிறதாக நாம் வேதத்திலே நாம் பார்க்கல. ஒருவேளை தாவீது ராஜா அவர் சவுலுக்கு பயந்து அவர் ஓடின காரியங்கள் வனவெளியிலே இருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதம் அதை சொன்னாலும் அதற்கு மேலாக தேவ குமாரனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவேளை எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த செய்தியை கேட்ட மக்கள் அவரை பணிந்து கொள்ள வந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த செய்தி தான் உலகத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு செய்தியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, அந்த வேத பகுதி சொல்கிறது அங்கே வனத்தின் வெளிகளிலே கண்டோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்துல அதனுடைய உட்டுகளுக்குள்ளே நாம் அதை கண்டோம். அவருடைய சிலுவை காட்சியை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதா நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த சங்கீதம் இது போல எல்லா இடங்களிலும் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7 வசனம், அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். அவருடைய பாதப்படியிலே பணிவோம். யூதர்கள் அவர்கள் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அங்கே ராஜா அங்கே அந்த சிலையை அவன் சொன்னாலும் நாங்கள் கர்த்தரை மாத்திரம்தான் நாங்கள் பணிந்து கொள்வோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யூத மக்கள் அவர்கள் கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்து அவரையே தொழுது கொள்ளுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அவர்கள் தேவனை அங்கே ஆராதிக்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சங்கீதம் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் இப்ப நாம் வாசிக்க கேட்ட 18 சங்கீதத்திலே கர்த்தர் சொல்கிறார், தாவீதுக்குனுடைய சத்துருக்களை நான் அழிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இந்த சங்கீதம் தாவீதனுடைய பெயர் வந்தாலும் இது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் இந்த உலகத்திலே வந்து
அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடியதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், அவரால் உருவாக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம், 13வது வசனத்திலிருந்து வாசிக்க, 13 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீர்ப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென். 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 இந்த வசனங்கள் கர்த்தர் தன்னுடைய சந்ததியிலே தன்னுடைய ஜனத்திற்கு அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. ஆனால் முந்தின பகுதி 1-12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவாதி தேவன் செய்யக்கூடிய அந்த உன்னதமான ரட்சிப்பிற்குரிய ஒரு வழியா இருக்கிறதை இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த தேவ மனுஷன் ஆவியிலே நிரம்பி அங்கே பாடுகிறதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்ப இந்த மாலை நேரத்துல கர்த்த நம்ம எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி நம்முடைய மீதிலே அவர் தன்னுடைய கிரீடத்தை அவர் பூக்க செய்ய விரும்புகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே கர்த்தர் நம்முடைய நமக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், வேலை ஸ்தலங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை, சத்துருக்களை கர்த்தர் அதனுடைய கிரியைகளை அழித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரண ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேத பகுதியிலே அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்தாலும் சில ஆலோசனைகளை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாக கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை. ஆமென். ஆமென். வேத பகுதியிலே அங்கே தாவீது ராஜா சொல்லுவது போல இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை நான் முதலாவது ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த இடத்தை நான் ஆயத்தப்படுத்தின பிறகுதான் நான் வாசஸ்தலத்தை நான் கட்ட முடியும். நாம் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அது போல 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 3, 5 இந்த வசனங்களையெல்லாம் நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீது ராஜா அந்த எருசலேமிலே குடியிருந்த அந்த எபூசியருக்கு விரோதமாய் அவர் யுத்தம் செய்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த யுத்தம், அந்த எபூசியர் அந்த நாட்களிலே அவர்கள் அந்த எருசலேமே அவர்கள் கையிலே வைத்திருந்து அவர்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள். இப்ப தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலருக்கு அவன் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் முதலாவது என்ன செய்கிறான், அவன் அந்த எபூசியரை துரத்தி எருசலேமை அவன் பிடிப்பதற்காக கர்த்தர் அவனுடைய உள்ளத்திலே அங்கே உணர்த்தினதினாலே அவன் எபூசியருக்கு விரோதமாய் அங்கே யுத்தம் செய்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த எபூசியர்கள் அவர்கள் பராக்கிரமசாலிகள், அவர்கள் ராட்சஸ்தர்கள், அவர்கள் தாவீதை அந்த 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 இடத்தை பிடிக்க விடாதபடி அவர்கள் அவனுக்கு விரோதமா யுத்தம் செய்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் தயவினால் தாவீது ராஜா அந்த இடத்தை கைப்பற்றினதை நாம் 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 3, 4, 5 இந்த வசனங்களிலே நான் வாசிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் 5:6 தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன்
தன் மனுஷருடைய கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. எவன் இப்ப இங்க எபூசியர்கள் அவனுக்கு விரோதமாய் வந்து யுத்தம் செய்கிறார்கள். எபூசியர் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து அவனை அந்த இடத்தை அவன் பிடிக்க கூடாதபடி அவனுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் செய்கிறத இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அங்க தாவீது அந்த கோட்டையை பிடித்து அது தாவீதின் நகரம் ஆயிற்று என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப முதலாவது அங்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக தாவீது ராஜா அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே அவர் அந்த இடத்தை அவர் பிடிக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் நாம் 132 சங்கீதம் 2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். முதல்ல ஒரு இடத்தை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். இரண்டாவதுதான் அவன் என்ன பண்ணுகிறான், ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவதற்கு அவன் அதற்காக யோசித்து அதற்காக செயல்படுத்துகிறதை நான் வேதத்திலே நான் வாசிக்கிறேன். இரண்டாவது முதல்ல உந்த இடத்தை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். இரண்டாவது நாம் வாசிக்க கேட்டோம் 2 Samuel 7:1 நான் வாசிக்கும் போது, அது போல 1:4 நான் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பகுதிகள் சொல்லுகிறது, அங்கே தாவீது ராஜா ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் யோசனையா இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப முதல்ல இடத்தை அவன் எதிரிடத்திலிருந்து தான், இரண்டாவது அவன் இஸ்ரவேல் எல்லா போர்கள் எல்லாம் முடிந்து தன்னுடைய வீட்டில் அவன் இருக்கும் போது அங்கே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் யோசித்து அவன் ஜெபித்து அந்த காரியங்களை செய்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த நாளிலே நாம் வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டோம். கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டோம். நாம் வாசிக்கலாம் 1 Corinthians 1 Corinthians 6:20 நான் வாசிக்கலாம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். ஆமேன். நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டோம். அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அங்கே தாவீது ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் என்ன பண்ணுகிறான், அந்த எபூசியரோடு போராடி அந்த இடத்தை தன்னுடைய கோட்டையாக அவன் மாற்றுகிறதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வேத பகுதி சொல்கிறது, ஒருவேளை நம்மை கிரயத்திற்கு நம்மை கொல்லப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினால் கர்த்தர் நம்மை கிரயத்திற்கு கொண்டார். நமக்குள்ளே பாவங்கள் இருந்தது. எப்படி எபூசியருடைய அந்த தேசத்தை எருசலேமை எபூசியர்கள் அவர்கள் ஆண்டு அதை அடிமைப்படுத்தி அதை வைத்திருந்தார்களோ, அதுபோல தாவீது ராஜா போய் யுத்தம் பண்ணி அதை பிடித்தது போல தெய்வகுமாரனாய் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்து நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் தன்னை பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் அவருடைய சரீரத்தினால் நம்மை விலைக்கரையும் கொடுத்து மீட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் அந்த வேத பகுதி சொல்கிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த வேத பகுதி சொல்கிறது, நீங்கள் யாருடையவர்கள்,
நீங்கள் தேவனுடையவர்கள் ஆகி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்க கேட்கலாம் மீண்டும் அதே பகுதியை, 1 கொரிந்தியர் 6:20. நிறையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். நாம் இப்போ நாம் கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டோம். முதல்ல நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். அப்ப கிரயத்திற்கு நாம் கொல்லப்படுவதற்கு முதல்ல நாம் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிறந்தாலும் நாம் ஆலயத்து போறோம், வாரோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் கர்த்தரை நாம் அதிகமாய் அறிய அறியதான் நாம் கர்த்தரை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தரை புரிந்து கொண்டால்தான் நாம் கர்த்தரால் நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதைதான் 6வது வசனம் சொல்கிற 132:6 நாம் மீண்டும் வாசிக்க கேட்கலாம். இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளியில் அதை கண்டோம். ஆமே. வேத பகுதி சொல்கிறது நாம் எப்ராத்தாவிலே அதனுடைய செய்தியை நாம் கேட்டோம். கர்த்தர் நமக்காக பிறந்தார். கர்த்தர் ஒருவேளை உலக இரட்சகராய் அவர் பிறந்தார், உண்மைதான். ஆனால் ஒரு நாள் ஒரு நற்செய்தியை நாம் கேட்டோம். அந்த நற்செய்தி என்ன? கர்த்தர் எனக்காக பிறந்தார். கர்த்தர் எனக்காக இந்த உலகத்திலே என்னுடைய பாவத்தை மீட்பதற்கு, என்னுடைய பாவத்தை கழுவி என்னை மீட்பதற்காக அவர் மனிதனாய் என்னை அவ்வளவாய் நேசித்து எனக்காக அவர் பெத்லேகேமிலே பிறந்தார். அந்த நற்செய்தியை நாம் கேட்டு கேட்டு அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் என்ன பண்ணுகிறோம், அவரை நாம் காண்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியில 6வது வசனத்துல நீ வாஸ்து பாத்தீங்கன்னா, எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டோம் முதல்ல. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க 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 தான் அடுத்து அந்த வேத பகுதி சொல்கிறது வனத்தின் வழிகளிலே நாம் அவரை கண்டோம். அவரை நாம் கண்டோம். எப்படி கண்டோம்? கர்த்தர் எனக்காக அடிக்கப்பட்டார். ஏன் பாவத்திற்காக, ஏன் அக்கிரமத்திற்காக, என்னுடைய நோய்க்காக, என்னுடைய சாபங்களுக்காக தேவன் உலகத்திலே இரட்சகராய் பிறந்து எனக்காக அடிக்கப்பட்டார். எனக்காக தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். எனக்காக அவருடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். எனக்காக அவர் முழுமுடியை ஏற்றுக்கொண்டார். எனக்காக மரித்தார் என்கிற அந்த தெளிவான நற்செய்தியை நாம் கண்டது மட்டும் கேட்டது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலே நம்மை திறந்து அந்த நற்செய்தியை காண கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன்பதாக நம்ம எவ்வளோ வாழ்க்கையில நாம் பிறந்த நாட்கள்ல இருந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவை அறியாதவர்கள் இயேசுவும் ஒரு தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே கேட்கிறோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நாம் கேட்ட நம்முடைய செவிகளிலே நம்முடைய கண்களை அவர் திறந்தார். அதைத்தான் அந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வனத்திலே வனத்தின் வெளிகளிலே அதை கண்டோம். அதை கண்டோம். எதை கண்டோம்? ஏன் பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார், ஏன் சாபத்திற்காக அடிக்கப்பட்டார். அந்த உணர்வை நாம் பெற்ற உடனேதான் நாம் என்ன பண்ணோம், நாம் தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்கிற வாசிக்கலாம். 7வது வசனம், அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். அவருடைய வாசஸ்தலத்திற்குள்ள முதல்ல நாம் அவருடைய செய்தியை நாம் கேட்டோம். 6வது வசனத்துல அந்த எப்ராத்தோவில அந்த செய்தியை கேட்டோம். 2வது நாம் அந்த வேத பகுதி சொல்கிறது வனத்தின் வெளிகளிலே நாம் அவரை கண்டோம். நாம் கண்ட எனக்காக, ஏன் பாவத்திற்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அந்த உன்னதமான ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கட்டளையிட்ட போது நான் என்ன பண்ணுகிறேன், நேர ஓடி நான் எங்க பண்ணுகிறேன், அவருடைய வாஸ்தலத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். தேவ சமூகத்துல நான் எப்படி போகிறேன், அழுகையோட விண்ணப்பத்தோட கூட நான் அவருடைய சமூகத்துல பிரவேசித்து நீர் எனக்காக அடிக்கப்பட்டி, நீர் எனக்காக நொறுக்கப்பட்டி, எனக்காக நீர் இரத்தத்தை சிந்தினீர் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல நாம் கண்ணீரோட விண்ணப்பத்தோடு அவருடைய சமூகத்திற்கு ஓடி என்ன சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத பகுதி சொல்கிறது
அவருடைய பாதப்படிகளே நான் பணிந்தேன், அவருடைய பாதப்படிகளே நான் பணிந்தேன், என்னை பரிபூரணமாய் அர்ப்பணித்தேன், நான் என்னை அன்றைக்கு நான் தேவனை ஆராதித்தேன். நாம் ரோமர் 2:1 பார்க்கிறோம், எது ஆராதனை? நம்முடைய சரீரத்தை ஜீவனுள்ள பலியாய் ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. அப்ப அவரை குறித்து நான் கேட்டேன், எவ்வளவு நாள் நான் கேட்டேன், ஆனால் ஒரு நாள் அந்த வார்த்தை எனக்கு நேராக கடந்து வந்தது. அந்த வார்த்தை கடந்து வந்த அந்த வார்த்தையை நான் நோக்கி பார்த்தபோது அவர் என்னுடக்காக நொறுக்கப்பட்ட அந்த சிலுவை காட்சி, அந்த அன்பின் மனதுருக்கத்தை நான் பார்த்து அதை கேட்ட உடனே என்னால நிற்க முடியாதபடி நான் என்ன பண்ணேன், தேவ சமூகத்திற்கு நான் ஓடி அவருடைய பாதத்துல என்னை பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்தேன். ஹலலூயா. அப்பதான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், விலைக்கரையும் கொடுத்து மீட்கிறார். எப்ப நான் நம்மை பரிபூரணமாய் தேவ சமூகத்துல ஓடி வந்து நம்முடைய பாவங்களுக்காக உத்தம மனஸ்தாபத்தோடு கூட, உண்மையான இருதயத்தோடு கூட தேவ சமூகத்திலே அழுது நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துல நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரண சல்வேஷன், நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு தான் நாம் கிரயத்திற்கு நாம் கொல்லப்படுவோம், கிரயத்திற்கு நாம் கொல்லப்படுவோம். அன்னைக்குதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா எனிமி, எல்லா பிசாசின் கிரியைகள், எதிரிகள், எபூசியர்கள் நம்மை ஆக்கிரமித்து நாம் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாதபடி நம்மை கட்டியிருந்த கட்டுகளிலிருந்து தெய்வக்குமாரனா இயேசு கிறிஸ்து நாம் தெய்வ சமூகத்தில் அவரை பணிந்து கொள்ள நாம் ஓடி நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் எழுந்தருளி நம்முடைய சத்துருக்களை அவர் அழிக்கிறவராக இருக்கிறார். நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், மாம்சத்தின் ஆவிகள், இக்கையின் ஆவிகள், எல்லா கிரியைகளையும் அவர் தம்முடைய இரத்தத்தினால் அவருடைய நாமத்தினால் அழித்து நம்ம என்ன பண்ணுகிறார், விலைக்கரையும் கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய எதிரிக்கு அவர் எதிரியாய் இருந்து எதிரியின் மீது அவர் வெட்கத்தை உடுத்தி அவர் நம்முடைய மீது நமக்காக வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் வருகிற பரிபூரண ஆசீர்வாதத்தை நம்முடைய மீது வைப்பதற்கு முதலாவது நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட வேண்டும், நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அதுதான் பரிபூரண ரட்சிப்பு, அதை தான் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் என்ன பண்ணுகிறார், அங்கே அந்த இடத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆலயம் கட்டப்படணும்னா முதல்ல இடம் அது வாங்கப்பட வேண்டும், வாங்கப்பட வேண்டும். இல்லாட்டா நாம் இடம் இல்லாதபடி ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறது எல்லாமே இமேஜினேஷன் ஆகி போய்விடும். அது அது அந்த ரங்கத்திலே கட்டுகிற ஒரு இமேஜினேஷன் ஆகி போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு முதலாவது நாம் விலைக்கரையும் கொடுத்து கர்த்தரால் வாங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி வாங்கப்பட்ட பிறகு நாம் யாருடையவர்களாய் மாறிவிடுகிறோம். நாம் வாசிக்க கேட்டோம் 1 Corinthians 6:20 நாம் கர்த்தருடையவர்களாய் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டோம், நாம் இனி அவருடைய தேவனுடையவர்களாய் நாம் மாற்றப்படுகிறோம், விரைக்கரையும் கொடுத்து நாம் மீட்கப்படுகிறோம். அந்த மாலை நேரத்துல இந்த நாட்களில இன்றைக்கு நம்மை பரிசோதனை செய்ய வேண்டும், நம்மை பரிசோதனை. ஒருவேளை நாம் எப்பவும் மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பிரேயருக்கு போறோம், எல்லாம் போறோம், நல்லதுதான். ஆனால் தேவ சமூகத்துல நாம் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி உத்தம மனஸ்தாபத்தோடு கூட, உண்மையான இருதயத்தோடு, கிழிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட தேவ சமூகத்துல அவருடைய பாதப்படிகளை ஓடி நாம் அவரை உண்மையாய் ஆராதிக்கிறோமா? அப்படின்னாதான் இந்த வாக்கு தத்தங்கள் நாம் பின்னால சொல்லப்பட்ட அந்த 13வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல நாம் தேவ சமூகத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வாசிக்க கேட்கலாம், திருப்பியும் வாசிக்கலாம் அந்த 2வது வசனத்தை, 132வது சங்கீதம் 2வது வசனம். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். அடுத்து இப்ப இடத்தை வாங்கியாச்சு,
திருப்பி தான் அதை என்ன பண்ணணும், கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதான் அங்கே தாவீது ராஜா கட்டுவதற்கான காரியத்தை அவர் யோசிக்கிறார். இது என்னுடைய நகரம், ஆனால் இந்த நகரத்திலே யார் வாசம் பண்ண வேண்டும், தேவன் வாசம் பண்ண வேண்டும், தேவன் இந்த இடத்துல அவர் இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் இந்த இடத்துல தங்கியிருந்தாதான் இந்த இடம் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இடத்துல பரிபூரண ஆசீர்வாதம், இந்த பட்டணம், இந்த எருசலேம் சமாதான பட்டணமாய் உலகம் முழுவதும் மாற வேண்டும் என்றால் நான் வாசம் பண்ணக்கூடாது, யார் வாசம் பண்ணணும், தேவன் வாசம் பண்ண வேண்டும், தேவன் வாசம் பண்ண வேண்டும். அப்ப அந்த தேவனிலே கட்டப்பட வேண்டும். நாம் கர்த்தரால் விலைக்கரையும் கொடுத்து மீட்கப்பட்டோம், மீட்கப்பட்ட நாம் கர்த்தரிலே கட்டப்பட வேண்டும். கர்த்தரிலே நம்முடைய அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அவைதான் நாம் 1 கொரிந்தியர் 6:20 கேட்டோம், நாம் விலைக்கரையும் கொடுத்து மீட்கப்பட்டோம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம், நம்ம கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறுகிறோம், கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறுகிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவராகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன். அடுத்து நாம் அவருடையவர்களாய் மாறிவிட வேண்டும், அவரெல்லாம் கட்டப்பட வேண்டும், அவரெல்லாம் கட்டப்பட வேண்டும். நாம் 12வது வசனத்தை இந்த சங்கீதம் 132:12 வாசிக்கும் போதும் அங்கே அந்த வசனம் சொல்லுகிற வாசிக்கலாம். 12வது வசனம், உன் குமாரர், 132:12, உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்ப அங்க கர்த்தர் சொல்லுகிறாங்க, தாவீதுக்கு சொல்லுகிறது, உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் அவர்கள் என்ன பண்ணணும், காத்து கொள்ள வேண்டும். நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம், நாம் ராஜாவின் பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டோம், ராஜாவின் பிள்ளைகளாய் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டோம். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த வேத பகுதி மிக தெளிவாய் சொல்லுகிறது, உன் குமாரர் என்ன பண்ணணும், உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கையை நாம் காத்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கையை காத்து கொள்ளாத பட்சத்துல நாம் கவலையினமாய் இருப்போம் என்றால், நாம் தூங்கி வழிவோம் என்றால், நம்முடைய உடன்படிக்கை அது நம்மிடத்துல இருந்து பறிக்கப்பட்டு விடும் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதான் இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 சொல்றாங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். திருடன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கொஞ்சம் இடம் விட்டா நம்மிடத்துல இருக்கிறதே அவன் திருடி போய் விடுவான், திருடி போய் விடுவான். அப்ப இன்றைக்கு நாம் அந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். உடன்படிக்கை அதோடு கூட மட்டுமல்ல, கர்த்தருடைய நியாயங்கள், அவருடைய வார்த்தைகள், அவர் போதிக்கிற அவருடைய சாட்சிகளை நாம் காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 14:23 நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவன் என் வசனத்தை என்ன பண்ணுவான், கை கொள்ளுவான். அவன் வசனத்தை தெரிஞ்சு வசனத்தின்படி என்ன பண்ணுகிறது, நடக்கிற வாழ்க்கை தான் கர்த்தரிலே கட்டப்படக்கூடிய வாழ்க்கை. வசனத்துல கட்டப்படணும், கிறிஸ்துவின் வார்த்தையிலே நாம் கட்டப்படணும். கிறிஸ்துவின் வார்த்தையிலே கட்டப்பட்டாதான் நாம் தேவனுடையவர்களாய் மாற முடியும். 1 கொரிந்தியர் 6:20, நாம் அவருடைய வார்த்தையின்படி கட்ட கட்டதான் நாம் அவரோடு கூட இணைந்து நாம் என்ன பண்ணுகிறோம், நாம் மாளிகையாக நாம் கட்டப்படுகிறோம். அப்ப மாளிகையாய் கட்டப்படுகிற நாம் மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் கட்டப்படுகிறோம் என்று சொல்லி 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். நாம் மாளிகையாக இசைவாக நாம் கட்டப்பட்டு நாம்
இசைவாக நாம் நாம் கர்த்தருக்குள்ளே கட்டப்பட்டு வருகிறோம். அப்ப கர்த்தருக்குள்ளே நாம் கட்டப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ள கட்டப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவினுடையவர்களாய், கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்பதான் இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இங்கே தாவீதுக்கு அவர் சொல்லுகிறார், உன்னுடைய குமார என்னுடைய உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய குமாரர் என்னுடைய வார்த்தை என்ன பண்ணணும், கை கொள்ள வேண்டும். அப்பதான் அவர்களை சிங்காசனத்திலே நான் வைப்பேன். நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட உட்கார்ந்து அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அழைத்திருக்கிறார். அவரோடு கூட உட்கார்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தில் நாம் வர்ற நாட்களிலே அரசாட்சி செய்யணும்னா நாம் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய உடன்படிக்கையையும் நாம் கை கொள்ள கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். அந்த வேத பகுதி சொல்கிறார். அப்பதான் கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பங்கும். தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார். அவருடைய வாழ்க்கையில அபிஷேகம் பெற்ற அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, போராட்டங்கள் வந்தது. அதனால்தான் தாவீதுராஜ் சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டது நல்லது, அதனால் உன்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு நான் என்ன பண்ண, அந்த பிரமாணத்தின்படி நடக்க என்னை அர்ப்பணித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருக்கு விரோதமாய் சவுல் வந்தான், சவுல் அவனை கொல்லுவதற்காக வந்தான். ஆனாலும் கர்த்தர் சவுலை தாவீதின் கரத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அங்கே கிறிஸ்துவை போல அங்கே மன்னித்து விட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டு நாம் அவருடையவர்களாய் மாறும் பொழுது அவருடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்கிறது. மூன்றாவது, கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற இன்னொரு ஆலோசனை 9வது வசனம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள். ஆமென், ஆமென். இந்த வேத பகுதி சொல்கிறது, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களா. நாம் பார்த்தோம் நீதியை தரிக்கிற அனுபவம், அதான் ரட்சிப்பின் அனுபவம். நீதியை தரிப்பித்து கர்த்தரிலே கட்டப்படுகிற அனுபவம். அதோடு கூட மட்டுமல்ல, இந்த வேத பகுதி சொல்கிறது அவர்கள் என்ன பண்றாங்க, கெம்பீரிப்பார்களாக. அவர்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவார்களாக, அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்களாக. கெம்பீரமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கெம்பீர சத்தம், அவர்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிற அந்த துதியின் ஆடையினால் அவர்கள் கட்டப்பட்டு அவர்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது, கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்களாய், கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாய், எப்பொழுதும் கர்த்தரை நாம் உயர்த்தி காண்பிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:1 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீது ராஜா சொல்றாங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்த சங்கீதம் தாவீது ராஜா எப்போ பாடின பாட்டு, அது அபிமெலேக்குக்கு முன்பதாக அவன் கொண்டு போய் விடப்பட்ட போது அங்கே தன்னை ஒரு புத்தியினனாய் காட்டுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அபிமெலேக்கினால் அவன் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் அவனை பாதுகாத்ததினால அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை, உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப கம்பீரிக்க வேண்டும். தேவன் நம்மை ஒருவேளை நம்ம சர்ச்சில் போனா மட்டும்தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அல்ல, சர்ச்சில் கூட நம்ம என்ன பண்றதுல பாடுறது இல்லை அநேகர். நம்ம கம்பீரித்து உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்.
கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படி நாம் கம்பீரமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்கிறது. ஏனென்றால் அவர் பட்ட பாடுகள், அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம் நமக்காய் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பை எண்ணி எண்ணி, அவருடைய அன்பை நாம் நினைவிலே கொண்டு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மாலை நேரத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் எப்பொழுதும் நாம ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்க. ஸ்தோத்தரித்து கொண்டே நடக்கும்போது, படுத்திருக்கும் போது நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆலோசனை சொல்லுவோம். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தர நாம் தேவ சமூகத்துல நாம் ஜோமணும். அப்படி நாம் தேவ சமூகத்துல நாம் கெம்பீரிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் யோ 2:4 20:22 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு யோசபாத்தின் நாட்களில கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு விரோதமாய் வந்த எதிரிகளுக்கு விரோதமாய் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர்கள் கம்பீர சத்தம் கம்பீரமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போது தேவ பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே வந்து அவருடைய எதிரிகளுக்கு விரோதமாய் செயலாற்றினதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மாலை நேரத்துல அப்ப கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, கர்த்தரை ஆராதிக்க, எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். 4வது, கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நாம் வாசிக்கலாம். 132வது சங்கீதம் 10:11-12, நீர் அபிஷேகம் பண்ணிவிட்டவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு ஜெபமா இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் இந்த சங்கீதம் அவர்கள் பாபிலோனி அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வந்த பிறகு அவர்கள் எழுதப்பட்ட ஒரு சங்கீதத்தை போல இருக்கிறது. ஒருவேளை அதுல சூழ்நிலை சொல்லப்படலை, ஆனால் இந்த சங்கீதம் அப்படியாக இருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய தாசனாகிய தாவீதின் முகத்தை நீர் பாரும், நீர் பார்த்து நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவிலே கொண்டு நீர் அங்கே இங்க எருசலேமில மீண்டும் ஒரு ராஜ்யத்தை ஒரு சிங்காசனத்தை நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவ சமூகத்துல அவர்கள் அழுது தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தாழ்த்தி அவர்கள் ஜெபிக்கிறாங்க, எங்களை நினைத்து பாரு, தாவீதின் முகத்தை நினைத்து பாரு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். எதற்காக தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறார்கள்? ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக, ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக. அப்ப இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்ப அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை போல அந்த ஆரோகண சங்கீதம் எழுதின கர்த்தருடைய ஆசாரியர்களை போல நம்மை பரிபூரணமாய் தாழ்த்தி ஆண்டவரேனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், இங்கே தாவீது நிமித்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் அது தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணின எங்களுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் எங்களை அபிஷேகம் பண்ணும், நீர் எங்களை அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்மை பரிபூரணமாய் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர்
அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திலே வந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணினா நம்ம என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணுவதற்காக, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக் கொள்வதற்காக, பரிசுத்த ஆவியானுடைய ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்காக, நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை போல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அதோடு கூட மட்டுமல்ல, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமா நாம் வாசிக்கலாம். 132:3-5 இந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அங்கே எப்படி ஒரு பொருத்தனையின் ஜெபத்தை நான் வாசிக்க கேட்டோம். பொருத்தனை பண்ணி அவங்க ஜெபம் பண்றாங்க. என்ன பொருத்தனை? நான் கர்த்தருடைய ராஜ்ய, கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டும் மட்டும் என்ன பண்ண மாட்டேன், நான் படுக்கையிலே நான் ஏற மாட்டேன், நான் படுக்கையில ஏற மாட்டேன். நாம் யாக்கோபை நான் குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல அங்க யாக்கோபு தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். தேவ சமூகத்துல பொருத்தனை பண்றாங்க. ஆண்டவர், கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்து எனக்கு தந்து என்னை ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்தால் இந்த இடத்தை நான் இந்த நிறுத்தின இந்த கல்லை தேவனுடைய வீடாய் மாற்றுவேன் என்று சொல்லி அங்கே பொருத்தனை பண்ணுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அன்னாள் தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நாம் பொருத்தனை பண்ணி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எதற்காக அபிஷேகம்? எதற்காக? நம்மளை பெருசா காட்டுறதற்காக அல்ல. அபிஷேகத்தின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு நம்ம இருக்கிற இடமே தெரியாதபடி நம்மை நாம் கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. அப்ப அந்த அந்த காரியத்திற்காக நாம் ஜெபம் பண்ணணும். எதற்காக அபிஷேகம்? ஆண்டவரே, நீங்க என்ன நிரப்பி என்னை அபிஷேகம் பண்ணினால் நான் உம்மை குறித்து நான் எல்லாருக்கும் அறிவிப்பேன். நான் உன் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு நீங்க தந்து எனக்கு வர்ஷ ஆவியானுடைய வரங்களை தந்தால் ஆண்டவரே நான் கர்த்தரை குறித்து நான் அறிவிப்பேன். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அவைகள் திருச்சபையின் ஆசீர்வாதங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபைக்கின் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டது. அப்ப நாமும் கூட நாம் பொருத்தனையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறது. அதோடு கூட மட்டுமல்ல, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு நான் உறக்கத்தையும் நான் வரவிடுவதில்லை. நம்முடைய நாம் பாடினோம், இமைக்கேற்ற இன்பங்களை நாம் முற்றிலும் அகற்றி விடுவோம் என்று சொல்லி. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெறுவதற்கு இந்த உலகத்தினுடைய காரியம், ஒரு நம்ம உலகத்தில் சாப்பிடணும், நல்ல காரியம் செய்யணும், குடும்பத்தோட மகிழ்ந்து களி கூறணும், அதை குறித்து இல்ல, தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற காரியங்கள், அந்த காரியங்களை குறித்து, மற்ற ஆசா பாசங்கள், உலகத்தின் காரியங்கள், சிற்றின்பத்துக்கு அடுத்த காரியங்கள், மாம்சத்திற்கு அடுத்த காரியங்கள், இதையெல்லாம் நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் துறந்து நாம் இருக்க நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாசிக்க கேட்கலாம். 2 Corinthians 6:16 2 Corinthians 6:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமேன், 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 ஆமேன். அடுத்து வாசிங்க 17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு திரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். வேத பகுதி சொல்கிறது, நாம் நம்முடைய நிலை, நம்முடைய சிந்தை எண்ணங்களை
நாம் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பிரிந்து நம்ம வேற இடத்துக்கு போக தேவையில்லை. நாம் இருக்கிற இடத்திலே, நம்முடைய சிந்தைகளிலே, எண்ணங்களிலே, நாம் அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் உறவு கொள்ளாதபடி, நாம் உறவு கொள்ளாதபடி, நம்முடைய சிந்தைகள் எண்ணங்கள் பரலோக தேவனையே நோக்கி இருக்கும் போது நமக்குள்ள ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் வைத்துக்குள்ள அந்த அனுபவத்திற்குள்ளே நான் வரும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போதான் நமக்குள்ளே அபிஷேகம் பூரணப்படும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதே வேத பகுதியை தான் 1 கொரிந்தியர் 3:16 நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது நாம் கர்த்தர் தங்குகிற ஒரு ஆலயமாய் மாறிவிடுகிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் பார்த்தோம், முதலாவது நம்மை கர்த்தர் விலைக்கரையும் கொடுத்து மீட்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால், அவருடைய நாம, அவருடைய சரீரத்தினால் நம்முடைய சரீரம் விலைக்கரையும் கொடுத்து மீட்கப்பட வேண்டும். இரண்டாவது நாம் பார்த்தோம், மீட்கப்பட்ட நாம் கிறிஸ்துவில் நாம் கட்டப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய நிறைவினாலே நாம் கட்டப்பட வேண்டும். மூன்றாவது நாம் பார்த்தோம், நம்முடைய சரீரம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். நான்காவது நாம் பார்த்தோம், நாம் கர்த்தருடைய விலை, நம்முடைய சரீரம் கர்த்தர் தங்குகிற இடத்திற்கு ஆயத்தமாகும் போது, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கான நிலைக்குள்ளே வரும் பொழுது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்படி நாம் வாசம் பண்ணும் போது நம்முடைய விருப்பம், எண்ணம் எதெல்லாமே எதுவாய் மாறிவிடும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும், கர்த்தருக்காக நான் ஆலயம் கட்ட வேண்டும். எப்படி? நான் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளே நான் கொண்டு வர வேண்டும். அந்த வாஞ்சை எப்ப வரும்? அப்பதான் வரும். நாம் கட்டப்படணும் முதல்ல, நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் நாம் என்ன பண்ண முடியும்? ஆலயம் கட்டப்பட முடியும். இங்கே நாம் வேதத்துல வாசிக்கிறோம், தாவீது ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், நிரப்பினார், அங்கே அந்த எருசலேமை அவர் பிடித்தார். அதன் பிறகுதான் ஆலயம் கட்டுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். ஒருவேளை ஆலயம் கட்டுவதற்கு காசு கொடுப்பது அல்ல. கர்த்தர் ஏதோ, அவர் பிச்சைக்காரர் கிடையாது. இன்னைக்கு நாம் ஏதோ காணிக்க கொடுத்தா பரலோகத்துல நமக்கு ஒரு சீட்டு வாங்கிடும் அப்படின்லாம் கிடையாது. அப்படி வேதத்துல சொல்லப்படவே இல்லை. எல்லாமே அவருடையது, எல்லாமே அவருடைய கிருபையினால் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் அன்பினால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கொடுக்கிறோம். நாம் கர்த்தரை அந்த நாம் ஆலயமாய் மாறாத பட்சத்துல நாம் எவ்வளவுதான் காணிக்க கொடுத்தாலும் அது வேஸ்ட் ஆகி போய்விடும். முதல்ல நாம் கட்ட வேண்டும். நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டாதான் நாம் பிற ஆலயத்தை நாம் கட்ட முடியும் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அநேக மிஷன் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துட்டா நம்ம ஏதோ கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதா நினைப்போம். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நான் முக்கியம் முதல்ல, கர்த்தருக்கு நான் முக்கியம். நான் கட்டப்பட வேண்டும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும். அப்பதான் நான் ஆலயத்தை கட்ட முடியும், நான் ஆலயத்தை கட்ட முடியும். ஏனென்றால் நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அங்க நாம் யோவான்ல வாசிக்கிறோம், இயேசுக்கு சொல்றாங்க, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். எருசலேம் ஆலயம் எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எருசலேம் ஆலயம் கிறிஸ்து இயேசுவின் இந்த உலகத்திலே வந்து தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணிப்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரார், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நாம் இயேசுக்கு சொல்றாங்க, நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். நாம் லூக்கால கர்த்தர் சொல்றாங்க, நாம்
நான் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி அது பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன், ஆனாலும் நான் ஒரு முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவர் ஆலயமாகவே வாழ்ந்தார், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நாம் ஆலயமாய் எழும்பி நாம் அநேக ஆலயங்களை கட்டக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல நாம் கர்த்தருக்கு ஆலயமாய் மாறிவிடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் இந்த ஆசீர்வாதத்தை, நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய கிரீட, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்கும் போதே அவருடைய வாழ்க்கையில அவருக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தோடு கூட தான் அவர் அனுப்புகிறார். எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் இழந்திருந்தோமோ, எந்த கிரீடங்களை எல்லாம் நாம் விட்டிருந்தோமோ, நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் அந்த கிரீடத்தை நமக்கு கொடுத்து நாம் அவரோடு கூட உட்கார்ந்து, அவரோடு கூட உட்கார்ந்து ராஜா என்பதற்கு அடையாளம் என்ன? அதிகாரம். அவருடைய அதிகாரத்தோடு கூட நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நமக்கு கிருபை செய்கிறார். நாம் நடந்து செல்லும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். நாம் எல்லா கிரீடங்களை கர்த்தர் நமக்காக அவருடைய கிருபையினால் நமக்கு கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 103 சங்கீதம் 4 வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுகிறார். முதல்ல விலக்கி மீட்டுகிறார், அதற்குதான் நாம் பார்த்தோம் நம்மை விலைக்கரையும் நாம் அழிந்திருக்க வேண்டியவர்கள், ஆனால் கர்த்தர் நம்மை அவர் விலைக்கரையும் கொடுத்து மீட்டு கொண்டார். நம்முடைய அழிவுக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அதன் பிறகு என்ன பண்ணுகிறார்? கிருபையினால், தகுதியற்ற நமக்கு தகுதியே இல்லை, ஆனால் அவருடைய கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால் என்ன பண்ணுகிறார்? நம்மை முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை முடிசூட்டி நம்மை ராஜாவாய் மாற்றி சிங்காசனத்திலே அவரோடு கூட வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல, இந்த மாலை நேரத்துல இந்த வாக்குத்தத்தின் பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்துல வர்ற நாட்களில உங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அவர் பரிபூரணமாய் தர அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். நம்மளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சத்துருக்களை அழித்து நமக்காக அவர் யுத்தம் செய்து, நம்முடைய சத்துருக்கு அவர் சத்துருவாயிருந்து அவர் யுத்தம் செய்து, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கொம்பை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய தலையிலே கிரீடத்தை அவர் பூக்க செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் அவரால் விலைக்கரையும் கொடுத்து மீட்கப்பட வேண்டும். நாம் அவரிலே கட்டப்பட வேண்டும். அவரிலே கட்டப்பட்ட நாம் அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்கு அவர் சத்துருவாய் மாறிவிடுகிறார். நம்முடைய எதிரிக்கு அவர் எதிரியாய் மாறி அவர்களுடைய கிரியைகளை அழித்து, அவர்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடின எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு எடுத்து கொடுத்து நம்முடைய தலையில கிரீடத்தை வைக்கிறவராக இருக்கிறார். ஆமே. இந்த மாலை நேரத்துல நம்ம எல்லாரும் இணைந்து முழங்கார் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்துல நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர் எதிரிகளுக்கு, நம்முடைய எதிரிகளுக்கு அவர் வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். மாலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை வெளிப்பட நாம் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆகாரத்தை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறவர், நம்மை நிரப்பி நம்மை மூடிக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
ரட்சிப்பை உடுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மை கெம்பியிருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய கொம்பை முளைக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை அபிஷேகம் பண்ணி நம்முடைய விளக்கை அவர் ஏற்றுகிறவராக இருக்கிறார். இந்த மாலை நேரத்துல முழங்காற்படியிட்டு உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும், உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே பிரசன்னம் என் உள்ளத்துல தங்கணும், எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணணும். ஒரு வாஞ்சியோட கேட்போம். தாவீது ராஜாவை அங்க சொல்றாங்க, நான் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டும் பறைக்கும் நான் என்னுடைய படுக்கையில நான் படுப்பதில்லை, என் கண்களுக்கு நான் நித்திரையை கொண்டு வருவதில்லை. தேவனுடைய ஆலயத்தை கட்டணுங்கிற அந்த வாஞ்சியோட கூட நான் செயலாற்றுவேன் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். மாலை நேரத்துல வாஞ்சியோட நாம கேட்போம், என் உள்ளத்துல நீங்க தங்கியிருக்கணும், என் சரீரத்தை உங்களுடைய ஆலயமாய் மாற்றி நீங்க எனக்குள்ள தங்கியிருக்க வாங்க, நீங்க தங்கியிருக்க வாங்க, எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆலயமா மாற்றுங்க. ஆண்டவர் வாய திறந்து கேட்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கத்த தம்முடைய ஆலயமாய் மாற்று. நம்முடைய பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஆண்டவரே, என்னுடைய மகன் என்னுடைய மகளை விலைக்கரையும் கொடுத்து மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே, விலைக்கரையும் கொடுத்து மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் உங்களுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, உங்களுடைய ரத்தம் தானே சுத்தப்பட்டது. உங்களுடைய ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளைகளை விலைக்கரையும் கொடுத்து மீட்டுக் கொள்ளுங்க. நீங்க மீட்டுக் கொள்ளுங்க. வாய திறந்து கேளு, வாய திறந்து கேளு, என்னை மீட்டுக் கொள்ளுங்க, என்னுடைய ஸ்பௌஸை மீட்டுக் கொள்ளுங்க, என்னுடைய குடும்பத்தை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே, குடும்பத்தை மீட்டுக் கொள்ளுங்க. பிசாசு தொடக்கூடாது, பிசாசு தொடக்கூடாது. பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீரங்களே, நீரங்கள் ராஜா, நீரங்கள் கர்த்த ஆண்டவரே, நீங்க யுத்தம் செய்ய வாய திறந்து கேளு, வாய திற முழங்காற்படியிட்டு உள்ளத்தின் ஆழத்துல வாய திறந்து எங்க பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் செய்ய, நீங்க யுத்தம் செய்ய. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்ய. எங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டுங்க, தான் வெளிப்படட்டும். எல்லா சத்ருவின் நயவஞ்சக திட்டங்கள் போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இந்த மாலை நேரத்துல இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீது, பிள்ளைகள் மீது ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டுங்க, தான் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே விலைக்கரையும் கொடுத்து பிள்ளைகள் மீட்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீட்கப்படட்டுங்க தாமே, பிள்ளைகள் உடைய வார்த்தையிலே கட்டப்படட்டுங்க தாமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளைகள் மை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை கொடுங்கக்க தாமே ஆண்டவரே. அந்த கிருபைகளை தாங்க, எங்களுடைய உள்ளத்தில் அந்த ஸ்தோத்திர பலியை கொடுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் அந்த உதடுகளின் காளைகளை நாங்கள் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே செலுத்தி கொண்டே இருக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆண்டவரே, அந்த ஹெவினஸ் ஆண்டவரே, அந்த ஒட்டிங்கின் ஆவி, அந்த ஒட்டிங்கின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்பட கைகளை உயர்த்தி ஜோமன். அந்த ஒட்டிங்கின் ஆவினால் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியாதபடி, தேவனை ஆராதிக்க முடியாதபடி தடை செய்கிறது. கர்த்தர் அந்த ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுக்கிறார், துதியின் ஆடையை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை நேரத்துல அந்த ஒடுங்கின் ஆவி தேவனை கம்பீரமாய் ஆராதிக்க முடியாதபடி, வாயை கட்டியிருக்கிற அந்த ஆவி, வாயை கட்டியிருக்கிற அந்த அந்த ஒடுங்கின் ஆவி தெய்வகுமாரனுடைய ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். துதியின் ஆடை
துதியின் ஆடை, துதியின் ஆடையை தாங்க ஆண்டவரே, துதியின் ஆடையை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தான். கைகளை உயர்த்தி கேளு, உங்களை தாழ்த்தி ஆண்டவரேனை அபிஷேகம் பண்ணுங்க, ஆண்டவரேனை அபிஷேகம் பண்ணுங்க. எனக்கு நீங்க வேணும், என் உள்ளத்துல நீங்க வாசம் பண்ணணும், எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணணும். ஆண்டவரே ரத்தத்தினால் என் சரீரத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே வார்த்தையில நான் நிரப்பப்பட்டு, ஆண்டவரேமை ஸ்தோத்தரித்து பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படணும். என்னை அர்ப்பணிக்கிறேன், என ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நீங்க வேணும், எனக்கு என் உள்ளத்துல நீங்க தங்கணும், என் உள்ளத்துல நீங்க தங்கணும். நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, என் உள்ளத்துல வந்து தங்கிருங்க. வாயை திறந்து கேள், வாயை திறந்து கேள், வாயை திறந்து தம்மை தாழ்த்தி. தேவ சமூகத்துல அந்த இஸ்ரவேலர்கள் தங்களை தாழ்த்தினாங்க, தாழ்த்தி தேவ சமூகத்துல கெஞ்சி கேட்டாங்க, ஆண்டவரேங்கள் எங்கள் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மீது எங்களை நிரப்புங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம், அவர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். கர்த்தாவே கிருபை, மாலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும். கர்த்தாவே நீங்க எங்க குடும்பத்திற்காக யுத்தம், எல்லாரும் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே நீங்க எனக்காக யுத்தம் செய்யுங்க, நீங்க எனக்காக யுத்தம் செய்யுங்க, நீங்க எங்க பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யுங்க. நாங்கள் தியானித்த அந்த வார்த்தையின் படி கர்த்தாவே நீங்க எங்களுடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துங்க, உடுத்துவீங்க ஆண்டவரே. சத்துருவுக்கு எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், சத்துரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மடங்கடிக்கப்படட்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும். கர்த்தாவே இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் அவர்களுக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள் அழிக்கப்படட்டும் கர்த்தாவே, அழிக்கப்படட்டும். உன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தாவே கிரீடம் பூக்க செய்யுங்க, கிரீடம் பூக்க செய்யுங்க. என்ன நோக்கத்திற்காக நீங்க பிடித்தீங்களோ அந்த நோக்கத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். கைகளை உயர்த்தி கேளுங்க, கைகளை உயர்த்தி கேளுங்க. என்ன நோக்கத்திற்காக என்ன உருவாக்கி நீங்களோ, என்ன நோக்கத்திற்காக உன்னுடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி என்ன தெரிந்து கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அந்த கிரீடம் பூக்கட்டும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். வாயை திறந்து கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஜெபங்கள் மக்கு முன்பதாக வரட்டும், ஜெபங்கள் மக்கு முன்பதாக வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த மாலை நேரத்துல வாயை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், வாயை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்ராத்தாவிலே நாம் கேட்டோம், எப்ராத்தாவிலே அதனுடைய செய்தியை கேட்டோம், வனத்தின் வழியிலே நாம் கண்டோம், வனத்தின் வழியிலே நாம் கண்டோம். நம்மை மீட்பதற்காக இறங்கி வந்தார், நம்மை மீட்டுக் கொள்வதற்காக பரலோக தேவன் உலகத்திலே இறங்கி வந்தார், நம்மை மீட்பதற்காக. எப்ராத்தாவிலே அவர் திறந்து நமக்காக மரத்திலே அவர் சிலுவையிலே தொங்கினார், மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொன்ன வார்த்தையின்படி நமக்காய் அவர் சாபமானார், நமக்காய் அவர் சாபமானார். உள்ளத்தின் ஆழத்துல நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிற்பட்ட பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ சிந்தி நம்முடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால் தான் ஆண்டவரே எங்களுக்கு பாவ மன்னிப்பு, உம்முடைய நாமத்தினால் தான் நாங்கள் சிலை கரையும் கொடுத்து மீட்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் கட்டப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஸ்தோத்தரித்துக் கொண்டே கத்தால் பசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால் நிரப்பு. நன்றியோடு மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உடைய பாதப்படியிலே நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், உடைய பாதப்படியிலே நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். உங்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த மாதத்துல ஒவ்வொரு குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது பரிபூரணமாய் வரட்டும்.
பரிபூரணமாய் வரும். கர்த்தர் தம்முடைய முகத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் பிரகாசிக்க செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நான் நிரப்புங்க. கர்த்தர் தம்முடைய கிருபை நான் நிரப்புங்க. உங்களுடைய சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே வேலை ஸ்தலங்கள்ல நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், குடும்பங்கள்ல நம்முடைய சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். உடைய நாம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 132:18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் பரிபூரண ஆசீர்வாதத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சோ மச்.